குடியிருப்பில் அருள்பாலித்த ஏழுமலையான், திருப்பதி ஏழுமலையானின் அருளால் பூத்து குலுங்கிய பிரம்ம தாமரை, ஒரே நாளில் 12 பிரம்ம தாமரைகள் மலர்ந்த அதிசயம், திருப்பதி ஏழுமலையானின் அருள்பாலித்த சம்பவம் குறித்து விரிவாக காணலாம். இந்தியாவில் மிகவும் அரிதான மலர்களில் ஒன்றாக கருதப்படுவதுதான் பிரம்ம தாமரை. ஆண்டில் ஒரு முறை மட்டுமே பூக்கும் இந்த பிரம்ம தாமரை அரிதாகவே காணப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கோயில் பணியாளர்கள் குடியிருப்பில் திருப்பதி ஏழுமலையான் அருள் பாலித்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. ஒரே நாளில் 12 பிரம்ம தாமரைகள் மலர்ந்துள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயில் அருகே கோயில் பணியாளர்கள் வசிக்கும் சீட்டை குடியிருப்பில் ஒரே பிளாக்கில் 3 வீடுகளில் இந்த பிரம்ம தாமரை மலர்ந்துள்ளது. இது காண்போரை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. இதனை மிகுந்த பக்தி பரவசத்துடன் அந்த வீட்டார் திருமலையில் உள்ள பூ வராக சுவாமிக்கு சமர்ப்பித்துள்ளனர். ஒரே நாளில் 12 பிரம்ம தாமரைகள் மலர்ந்தது மிகவும் அரிதான ஒரு நிகழ்வாக கருதப்படும் நிலையில், தாங்கள் வசிக்கும் பகுதியில் பிரம்ம தாமரை மலர்ந்தது மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரிவித்தனர். ஒரே நாளில் 12 பிரம்ம தாமரைகள் பூத்து குலுங்கிய ஒரு சம்பவம் அனைவரிடத்திலும் ஒருவித பரவசத்தை ஏற்படுத்தியுள்ளது.